உருளைக்கிழங்கு அல்வா எப்படி செய்யறதுன்னு செய்து காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு நமக்கு உருளைக்கிழங்கு அல்வா செய்ய போறாங்க. மஸ்ட் வெச்ச உருளைக்கிழங்கோட சக்கரை சேர்த்திக்க போறாங்க. எத்தனை உருளைக்கிழங்கு? 4 உருளைக்கிழங்கு, 2 கப் சக்கரை சேர்த்திருக்காங்க. போட்டு நல்லா mix பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு panல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்காங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்காங்க. அது நல்லா சூடாயிட்டு இருக்கு. மஸ்ட் வெச்ச உருளைக்கிழங்கு அந்த சூடான தண்ணியில சேர்த்திட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கும் சர்க்கரையும் நல்லா போட்டு பிணைஞ்சு அதிய சூடான பேன்ல தண்ணி ஊத்தி அதோட சேர்த்திருக்காங்க. ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர் சேர்த்திக்கிறாங்க. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு.